தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் மூடப்படும் பேக்கரிகள். காலணி அணியாத போலீஸ் சார்ஜன்ட் சேவையிலிருந்து இடைநிறுத்த. யாழில் பாடசாலை மாணவியோர்வர் எடுத்த விபரீத முடிவு. இன்றும் மின்வெட்டு, நேரம் தொடர்பான தகவல் வெளியானது. நாட்டில் மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு. விசேட அமைச்சரவைக் கூட்டத்தில் திரைசேரி செயலாளர் வழங்கிய ஆலோசனை. ராணுவத்தினர் குறித்து தமிழர்கள் வெளிப்படுத்திய தகவல். மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமா? மைத்ரி ஆளும் கட்சி பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற அவசர சந்திப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த 22 மீனவர்கள் கைது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனித் மாதவ பிரேமதிலக்கு காலமானார். தொடர்பான விரிவான செய்திகள். பேக்கரி தொழிலில் ஈடுபட்டுள்ள நெருக்கடி காரணமாக அனைத்து பேக்கரி உரிமையாளர்களும் அனாதரவான நிலையில் உள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பேக்கரி தொழிலை இனிமேலும் கொண்டு நடத்த முடியாது எனவும் சுமார் 200-300 சிறிய பேக்கரிகள் முற்றாக மூடப்பட்டு அவற்றின் உபகரணங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்தார். தற்போது நாட்டில் உள்ள 7000 பேக்கரிகளில் சுமார் 4000 பேக்கரிகள் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பானை உற்பத்தி செய்வதாகவும், கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு மற்றும் தட்டுப்பாடு, பாம் ஆயில், தேங்காய் எண்ணெய் மற்றும் மார்ஜரின் விலை உயர்வு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கிய பேக்கரி தொழிலை புத்துயிர் பெற தலையிடுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கடமையின்போது உத்தியோகபூர்வ சீருடை அணிய தவறிய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார். அதிகாரி தனது உத்தியோகபூர்வ சீருடையுடன் காலணிகளை அணிந்து கொண்டு கடமையில் ஈடுபட்டது கேமராவில் பதிவாகியுள்ளது. போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக போலீஸ் உத்தியோகத்தரால் தடுத்து நிறுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் மற்றொரு அதிகாரியுடன் இணைந்து அந்த அதிகாரியின் ஆடையை பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த போலீஸ் சார்ஜென்ட் தொடர்பிலான காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகியிருந்த நிலையில் அது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்படி அவரை சிவியிலிருந்து இடைநிறுத்தியதுடன் குறித்த அதிகாரிக்கு எதிராக ஒளிக்காற்று விசாரணையும் போலீஸ் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. யாழ் நெல்லியடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கரணவாய் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 12 வயது மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. 7ஆம் தரத்தில் கல்வி கற்கும் சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவரது சடலமானது பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் இன்றைய தினமும் 4 மணித்தியாலங்களுக்கு அதிக காலம் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். இதன்படி இன்றைய தினம் ஏ, பி மற்றும் சி ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு 4 மணித்தியாலமும் 40 நிமிடமும் முன் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். ஏனைய வலயங்களுக்குள் உள்ளடங்கும் பகுதிகளுக்கு 4 மணித்தியாலமும் 30 நிமிடமும் மின் துண்டிப்பு உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். நாட்டில் 3 மாத காலப்பகுதிக்குள் பாரிய மருந்து தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக அகில இலங்கை தனியார் மருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சந்திக்க கங்கந்து தெரிவித்தார். தற்போது நாட்டில் தேவையான மருந்துகளுக்கு 5 வீத தட்டுப்பாடு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மருந்துகள் வெவ்வேறு அடையாள முத்திரைகளுடன் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பெரும்பாலான மருந்துகங்கள் நுகர்வோருக்கு மாற்று முத்திரை கொண்டு மருந்துகளை வழங்குகின்றன. நுகர்வோருக்கு ஒரு முத்திரை கொண்ட மருந்துகள் கையிருப்பில் இல்லை. எனவே தற்போதைய கையிருப்பு பங்குகளை கொண்டு நீண்ட கால சமாளிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் பிரச்சினையில் அரசாங்கம் தலையிடாவிட்டால் சீமந்து, வீட்டு எரிவாயு மற்றும் பால்மா போன்றவற்றின் பற்றாக்குறையை விட பெரிய பிரச்சினை ஏற்படும். நாட்டில் எல்லாமே மக்களின் ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டவை. எனவே மக்கள் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாது என்று சங்கீத கங்கந்து எச்சரித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் டாலர் நெருக்கடியால் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் தேவையான மருந்துகளை உற்பத்தி செய்யவோ இறக்குமதி செய்யவோ முடியாது.
அவசர அமைச்சரவை கூட்டத்தின் போது திரைசேரி செயலாளர் வழங்கிய ஆலோசனைக்கு அமைய டீசல் கப்பல் ஒன்றுக்கான கட்டணம் செலுத்தப்பட்டதாகவும் அந்த கப்பலில் உள்ள டீசலை இறக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் விலை குறிப்பிட்டார். மற்றும் ஒரு பெட்ரோல் கப்பலில் கடலில் உள்ளதாக கூறிய அவர் அதற்கு தேவையான டாலரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிலையில் 37,500 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பலுக்காக 2 நாட்கள் தாமதத்தின் பின்னர் 35 மில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்துவதற்கு நேற்றைய விசேட அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. யுத்தத்தின் போது தமிழர்களை இனப்படுகொலை செய்ததாக கூறுவது பெரும் பொய்யாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா தெரிவித்தார். அத்துடன் யுத்தம் முடிந்து ஒரு வருடமாகுவதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் யுத்தத்தை நிறைவு செய்த ராணுவ தளபதிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை விடவும் அதிக அளவிலான வாக்குகளை வழங்கியிருந்தனர். இதன் மூலம் யுத்தத்தின் போது தமிழ் மக்களை ராணுவத்தினர் கொன்று குவித்தனர் என தெரிவிப்பதை தமிழ் மக்கள் நம்பவில்லை என்றே தெரிகின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். நுகர்வோரிடமிருந்து அறவிடப்பட வேண்டிய இதுவரை செலுத்தப்படாதுள்ள மின்பட்டியலின் மொத்த பெறுமதி 42 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் மேலதிக நிதி முகாமையாளர் நிகால் பெர்னாண்டோ தெரிவித்தார். இதனால் மின் கட்டணங்களை செலுத்தாதவர்களுக்கு சிவப்பு பட்டியலை விநியோகிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிநேர மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான அவசியப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் மேலதிக நிதி முகாமையாளர் நிகால் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார். இதுவேளை நாடளாவிய ரீதியில் இன்றும் சுழற்சி முறையில் 4 மணித்தியாலங்களுக்கு அதிக காலம் மின் துண்டிப்பு அமலாக்கப்பட உள்ளது. அதற்குமே இன்று காலை 8:30 முதல் சுழற்சி முறையில் வளைய ரீதியில் மின் துண்டிப்பு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் ஆளும் கட்சியின் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இல்லத்தில் நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் பங்கேற்றிருந்தார். அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட உள்ள யோசனை திட்டம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சந்திப்பில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதன்போது தற்போது ஏற்பட்டுள்ள எரிசக்தி பிரச்சினை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. நாட்டை கட்டி எழுப்புவதற்காக அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளினால் முன்வைக்கப்பட்ட உள்ள யோசனை திட்டம் எதிர்வரும் 2ஆம் தேதி கையளிக்கப்பட உள்ளது. டாலர், எரிபொருள், மின்சாரம் பிரச்சினைகளை மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு என்பனவற்றுக்கு தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகள் அந்த யோசனை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 22 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அவர்கள் நேற்றிரவும் இன்று அதிகாலையுமாக 2 சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களின் 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் தற்போது காங்கேசன் துறைக்கு அழைத்து வரப்பட்டு கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனில் மாதவ பிரேமதிலக்கு காலமானார். இவர் தமது 77வது வயதில் காலமானார். சிரேஷ்ட ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான சுனில் மாதவ பிரேமதிலக்கு பல நூல்களை எழுதியுள்ளதுடன் பல மொழிபெயர்ப்பு படிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். நாட்டின் ஊடக கற்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்திய சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனில் மாதவ பிரேமதிலக்கு சில காலமாக சுகவீனமிற்றிருந்தார். இந்த நிலையில் அவர் நேற்று காலமானார். இவரது பூத உடல் தற்போது தலங்கம வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.